ஸ்வீட் கடை டாட் காம் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க ஸ்வீட் கடை டாட் காம். உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? வரப்போற ஐபிஎல்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, டென்னிஸ் ஃபுட்பால் ரெஸ்லிங் அண்ட் வீடியோ கேம்ஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா ஸ்போர்ட்ஸ்க்காகவே பிஹைண்ட்வுட்ஸ் வெப் அப்படின்னு சேனல் லான்ச் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறைச்சாலும் தெரியும் சொல்லுங்க. ரகுவரன் என்ன பண்ணுவோம்? லேடி ரகுவரன் என்ன பண்ண போறோம்? நான் வந்து சிக்கன் இது பெப்பர் ஃப்ரை, நான் இட்லி ஃப்ரை. ஏய் சரி ஓகே, சரி சமைப்போம் சமைப்போம். உண்மையிலே சமைப்போம், உண்மையிலே சமைச்சே ஆகணும், சமைச்சே ஆகணும். இது அப்படியே வெச்சிரணும், கடைசியா இது வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம தூக்கி போட்டு போயிடுவீங்களா? இப்ப வாங்க உங்க டிஷ் தான். இப்ப பாருங்க, இப்ப பாத்திரத்தை கொடுங்க. இருங்க இருங்க, போய் வெங்காயம் வெட்டுங்க, போங்க. இங்க இப்ப ப்ரொபஷனலா நம்ம சமைக்க போறோம். சாப்பிட்டுட்டோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்ப சீக்கிரம் வெட்டி வெங்காயத்தை வெட்டி இங்கே யா பெரியங்க. எங்க தட்ட எங்க தட்டல இருந்து வைக்கமா? டிஷ்யூ டிஷ்யூ. சரி விடுங்க, திங்க பாரு. வெங்காயத்தை விட்டு உடஞ்சி ஆயிடுச்சா? இங்க பாரு, நல்லா சின்ன சின்னதா அது இருக்கதே. சின்னதா எங்க இவ்வளவு பெரிய கத்தியை கொடுத்துட்டு இருக்கணும்? சரி ஓகே ஓகே. என்னது டிஷ்யூ? ஓகே, இப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் கிளியரா. இப்ப பாருங்க, இப்ப பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க நான் சொல்லுவேங்க. பெப்பர் ரா லிக்கர் இல்ல, அது முதல்ல சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றதுக்காக, அப்படி சாப்பிட்றவங்களும் இதை சாப்பிட்லாம். பெப்பர் சிக்கன் கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் இந்த சிக்கன் மசாலான்னு ஒன்று இருக்கும் அது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக இப்போ பச்சை மிளகா போடுறவங்க போடலாம் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா. முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கன் இருக்கா? சிக்கன் என்ன சும்மா தான் நினைக்கிறீங்க? ப்ராப்பர்ட்டி தானே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்க. இந்தாங்க, தேங்க்யூ. இது தண்ணி வடிக்கணும்ல, வடிச்சுல வச்சிருக்கணும். நான் குக் பண்ணனா நீங்க குக் பண்றீங்க? இல்ல தண்ணியோடயும் செய்யலாம், அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் வருங்க, சூப்பு டேஸ்ட் வருங்க. கம்மனு இவ்வளவுவா? இது நல்லா இருக்கு. இவ்வளவு போட கூடாது. எந்த ஊர் நீங்க? எங்க ஊர் டிஷ் இருந்தா இருங்க. தண்ணி வடிக்கலையா? தண்ணி நல்லா நம்ம தண்ணி தாங்க. சூப்பர். என்ன பண்ணோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுறோம். இல்ல கையில வராம. ஆனா இது இதுக்குள்ள போட்டு தான் பண்ணனும். உள்ள பேஸ்ட். இல்ல இல்ல இல்ல. ரொம்ப நேரம் ஆகும். ஆ கையில பசையா. அப்புறம் தேவையான அளவு. இது தப்பு. ஹலோ. அண்ணா இதெல்லாம் கடையில போ. நீ இருமா. தேவையான அளவு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு. ஆ போட்டுக்கு பா. பெப்பர் பெப்பர் சிக்கன் தான் பட் இருந்தாலும் நமக்கு லைட்டா மஞ்சள். கொஞ்சோண்டு உப்பு. அவ்வளவுதான். இது என்ன? அது அது தெரியாது. கரம் மசாலா. கொஞ்சோண்டு சார். பெப்பர் எப்ப போடுவீங்க பெப்பர் சிக்கன்ல? இது என்ன? இது தனியா தூள். தனியா தூள். தனியா தூள் பேங்கனா. இது பெப்பர். பெப்பர் பெப்பர் பேங்கனா. சார் தான் சார். ஆயில் சார். ஆயில் ஆயில் இருக்கட்டும். ஆயில் இருக்கட்டும். முட்டை இருக்கா? முட்டை முட்டை ஒண்ணு தான் சார் வச்சிருக்காங்க. முட்டை உடைங்க. பட்ஜெட் முட்டையா இருக்கு சார். அது அது கீ ரோஸ்ட்க்கு தான் போட்டுருக்கு முட்டை. என்னோடது போங்க நீங்க. ஏன் டிஷ்? சரி போய் தொலைங்க. நீங்க ஊதுங்க. நீங்க ஊத்தி வச்சிருந்தா மூஞ்சில அடிக்கும். இல்ல மூஞ்சில அடிக்கும். அடிக்காது. ஐயோ தண்ணி இருக்கு. அது சூடா இருக்கும் போது ஊத்துனாதான் மூஞ்சில அடிக்கும். தலையில சொல்ற கிச்சன் பக்கம் போய் கேட்டீங்க. ஓகே. வெங்காயம் வெட்டியாச்சா? வெங்காயம் வெட்டிட்டு இருக்கா? வெட்டிட்டு இருக்கா? ஏய் அது கொஞ்சம் சோம்பு போடணும் அங்க இருக்கு. ஐ நோ தட் மேம். மேம் I am woman. I know that, ma'am. I am woman, woman. I know that, ma'am. I am woman, woman, woman. தெலுங்கு ஒட்டுங்க அந்த இடத்துல. என்ன கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் இல்லை உங்கள்கிட்ட, இருந்தால் அதெல்லாம் போடலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போடணும். போட்டு ஒரு தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடணும்.
நம்மள்ட்ட இல்லை, நல்ல மஸ்கிப் பண்ணோம், சோம்பு பொரிஞ்சிருச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நேரம் திரும்ப போடணும். போட்டு நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். வெங்காயம் அந்த கலர் மாறும், ப்ரௌன் கலராக மாறும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். லாஸ்ட்டாக வந்து இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் என்னடா என்னடா கரெக்டுனே என்னை மொத்தம் திருடுறாங்க, எனக்கு தராம திங்கிறாங்க. மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு வெட்டாத வெங்காயம் தானே வெட்டுற. என்ன சுட்டுருச்சு? சூப்பரா புரியுதே. நீங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பார்த்ததுல உங்களுக்கு ஆனியனே தேவையில்லை, எனக்கு தேவை. அது போதும் அது போதும் செஞ்சுக்கிறேன். எனக்கு செஞ்சதே இது ஒரு டிஷ் மட்டும்தான் தெரிஞ்சதே. கொத்தமல்லி போடலப்பா? இப்ப இல்லப்பா, அது ஃபைனல்ப்பா. நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டோம்னா. இப்ப இந்த வெங்காயம் இப்ப லைட்டா அந்த மஞ்சள் கலர் வந்துருச்சா, வந்ததுக்கு அப்புறம் மிளகா தூள் வர போறோம்ல. இப்பயே மிளகா தூள் போடணுமா? அப்ப பாத்து அதெல்லாம் போட்டுறே. போ போ போ, இதுல வர போடணுமா? அட தெரியாதுப்பா. பெப்பர் வர போடுறோம்ல, பெப்பர் கடைசியா தான போறோம். தடி வர ரங்கோலி விளையாடிட்டு இருக்கங்கடா. வேற என்ன ரெண்டு கலர் இருக்கு பாரு. அட இது சார் சார், முக்கியமா பெப்பரை விட்டீங்க சார். அது கடைசியா ரெஸ்ட் ரெண்டு எடுத்து வச்சுக்கு. இதை வந்து இப்ப இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சார் சாப்பிட போறோம். இங்க இருக்க கேமராமேன்ஸ் எல்லாம் அப்பயே வாய் ஊறுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. பயங்கர பரவசமா இருக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே நம்ம டிஷ் இருக்கு, எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தான் போகணும் இங்கேருந்து. பூச எடுத்து போட்டா போயிடலாம். சொல்லுங்க நிஷா, அந்த லாஸ்ட் இயர் நியூ இயருக்கும் இந்த இயர் நியூ இயருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் அப்பையும் நம்ம வந்து நினச்சிப்போம், சரி அடுத்த வருஷம் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கணும்ப்பா வாழ்க்கையிலன்னு. ஸோ லாஸ்ட் இயர் நியூ இயரில் நீங்கள் இப்போ எப்படி இருந்தீங்க, இந்த இயர் நியூ இயரில் எப்படி இருக்கீங்க? இந்த நெஞ்சமுன் நேர்மை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷம், அதை பற்றி நான் கேட்பேன். நீ என்ன கேட்டாலும் என்ன பதில் இல்லை, இதெல்லாம் அந்த பொண்ணு கேட்கணும். கேட்கலாடா, நான் கேட்டா வேற மாதிரி பதில் சொல்வீங்க. நீ கேட்டியாமா? நீ ரகுவரன்? நான் கேட்கவே மாட்டேனே. நீ கேட்கவே இல்லை ரகுவரன். ஏய் தொடர்ந்து வந்து கத்தி அது இல்லையா? இது உடம்பா, ஒரு கிண்டி கட்டிட்டு தரேன். இது கிரேவியா இல்ல ட்ரை? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். தேங்காய் தூணா நல்லா இருக்கு. இல்லப்பா அந்த பட்டை கிராம்பே போடலப்பா, அதனால தான்ப்பா எனக்கு வரல. கடைசியா அப்படி வச்சு தட்டுவாங்க உங்க வீட்டுல தான். சரி ஏதாவது சொல்லுமா இந்த பர்மா இது சிக்கன் இல்ல கட் பண்ணி தூக்கிடுவாங்கண்ணா. சரி அப்ப எதை தான் போடுவாங்க? கொதிக்கிறத போடுவோம். அப்ப நம்ம அங்க உட்கார உண்டாது, கொதிக்கிறத நல்லா க்ளோஸ் வச்சு எடுத்துங்க. என்ன வேற ஏதாவது பேசுங்க, வெயிட் பண்ணுங்க. எதை பேசினாலும் தூக்கிடுவாங்கன்ற. அப்புறம் உங்க பாப்பா எப்படி இருக்காங்க? பாப்பா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க.
ஸ்கூல் படிக்க போறாங்களா டைரக்டா காலேஜா? எப்படி ஸ்கூல் படிக்க போறாங்களா டைரக்டா காலேஜா? டைரக்டா அதான் எங்களை ஒன்றும் பண்ண கூடாது. நீ கேள்வி கேட்காத அண்ணே, மறந்துட்டேண்ணே. என்னது? பச்சை மிளகா கட் பண்ணி போடவே இல்லை நீ? இதை பார்த்தியா? இப்ப இல்லை, இப்ப இல்லை. என்ன ஐ பண்ணா வெடிச்சு போவோம் கை கலச்சும் வைக்கணும். சீக்கிரம் குக்க ஆகணும்னா சிக்கன் வேகணும். ஆமா, உங்க டைம் ஆச்சா? ஆனா டைம் ஆகல. ஆனா அது ஆடியன்ஸ்க்கு சொல்லிருங்க, சிம்ல குக்க ஆகணும். இப்போ அது வந்து சிக்கன் நீங்க வந்து கொஞ்ச நேரம் சிம்ல வைக்கணும், அப்பதான் அந்த சிக்கன் வந்து நல்லா குக்க ஆகும். அவசரப்பட்டு இந்த மாதிரி ஆர்வ கோளாரா வச்சு 1500 வச்சு விட்டுச்சு இந்த புள்ள, இப்போ கொஞ்சம் ஏதோ வெடிச்சு போகும். ஹூஸ் யுவர் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்? ஹூஸ் யுவர் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்? இவங்க இப்படி துப்பாம கேட்டிருக்கேன். சரி, சாரிப்பா. இது நான் எதிர்பார்த்தேன். சொல்லுப்பா சொல்லுப்பா, யாருப்பா கரண்ட்ல? இவங்க கேட்ரினா கபூர், கரீனா கபூர். என்ன நம்பர் மாதிரி சொல்லுங்க. பாரு, அந்த பொண்ணே சிரிக்கல பாரு. அப்ப அது கூட ஜோக் இல்லைன்னு நினைச்சிருக்கு. ஆல்பா சம்பத் தெரியுமா உங்களுக்கு? டேய் தொல்நோய் மூஞ்சல வெள்ள வெள்ளையா. ஆல்பா சம்பத்னவங்க இன்ஸ்டால பெரிய மாடல், அவங்க தான் இப்போ. என்ன மட்டும் எடுத்து வடிகட்டி அவன் இட்லியும் ஊத்திக்கிங்க. அதை நெக்ஸ்ட் டிஷ் ஆரம்பிச்சிருவோம். அப்போ நெக்ஸ்ட் டிஷ் என்ன? மாப்பிள வர இல்ல இல்ல, இட்லி இட்லி ஒண்ணே ஒண்ணா இருக்கு. சரி, அந்த இட்லி எடுங்க, அது நல்லா இருக்கும். இல்ல இல்ல, ஃப்ரைடு இட்லி நான் சொல்றேன் கேளு. இப்போ இதை நீங்க பீஸ் பீஸா நீங்க போட்டுருங்க, கத்திய வச்சு கொடுங்க. கத்திய வச்சு போடுங்க, கையில பண்ணவே சொல்லல. கட்டிங் போர்டுல இந்த பிளேட்ட கட் பண்ண கூடாது. போடாது, போடாது, சூப்பரா இருக்கு. வாடா, இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம் போடு. இந்த பொண்ணு சும்மா இருக்கிறியாமா கொஞ்ச நேரம்? மே மாசத்துல வத்தோம், அதுக்கப்புறம் காவிரி தண்ணி திறந்து விட்டா திரும்ப இருக்கும். விளையாடுங்க, விளையாடுங்க, அதுக்குதானே வந்தோம். நீ தான் வந்தத மறந்து சமைச்சுட்டு இருக்க. இதுக்கப்பா தெரியாம சமையக்காரனே மாறிட்டீங்க சித்தோ. சரி, இது அப்ப கிரேவியா மாத்திடலாமா? ஐயோ, என்ன நடக்குதுனே தெரியாம. அடுத்து வாயில உடனே இருப்பா இருப்பா சுடும்பா. ஏ, நீ சிக்கன் சாப்பிட கூடாதா? உப்பு மட்டும் சொல்லுவா. சப்பாத்தி செம்மையா இருக்கும்பா. இங்க வாங்க. இல்ல இல்ல, அதான் செம்மையா இருக்கும். இங்க வாங்க. நான் கடைசியா டேஸ்ட் பண்றேன். இங்க வாங்க. அச்சா, இங்க ஊதிடு. என்ன வா, எப்பனா இந்த இட்லி தோடு சாப்பிட்டு வர, சூப்பரா இருக்கு. என்ன சோறு சோறு சிக்கன் மட்டும் ஒரே ஒரு சின்ன பீஸ் எடுங்க. வெந்தயத்தை உடம்பா ஆசையா கேக்குறான். என் சட்டைய புடிச்சா வெந்தயத்தை இல்ல வேகம். இது வந்து ஒரு அடா ஒரு சமையல். அப்படி இல்ல, கையில போடுங்க.
போட்டேன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை இல்லனே அந்த ப்ளே கிண்டவும் தெரியலனே போ ஏல இந்த கரண்டில அவ்வளவுதான் இல்ல பண்ண முடியுது சூப்பரா பாக்க एक्चुअली சூப்பரா இருக்கு एक्चुअली அது சூப்பர் சித்து நீங்க வாச்சா ஐயோ ஓகே ஓகே இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்ல எல்லாம் கிளிக் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பெப்பர் அள்ளி உள்ள கொட்டி புட்டு இந்தாப்ல எப்படி நல்லா வரும் போறோம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பரா நல்ல நல்ல கிள்ளி பிச்சி பிச்சி போடுங்க பிச்சி போறா சூப்பர் கொஞ்சம் அவ்ளோ பெருசா இல்ல அது ரெண்டா போடுங்க அது ரெண்டா போடுங்க போடா போடா வா 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 கத்தி விளையாடு இட்லி இட்லி கம்மு கத்தி குத்து கம்மு சார் நான் தலைவர் படம் பாத்துறேன் போ 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 இதையும் சாப்பிடாதீங்க சித்து ஏங்க இது நல்லா கரெக்ட் நான் சமைச்சிட்டு சாப்பிடுங்க நான் சமைச்சா தான் சாப்பிட முடியாது ஆனியன் இல்ல எதுவும் இல்ல மிளகாய் ஆமா சரி மிளகாய் போட்டு மிளகாய் கிரீன் chili இருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நீ போற எண்ணெய் போடு கிரீன் chilies இருக்கு அது போட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி நிறைய ஊத்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஊத்து ஏய் சொல்றாங்க போய் வீட்ல ஊத்து போ அங்க போறா எங்க இங்க வைக்கிற கிரீன் chilies போடுங்க போடாதீங்க இறா வர ஐயோ ஏய் இறா வர சண்டை போடாதீங்க டேய் நான் பாருனா அவன் சரி உள்ள வர நான் யாரோ அப்படி அடிச்சி நெய் எடுங்கடா நே அண்ணா சாப்பிடாதீங்கண்ணா சரிமா வெயிங்கடா இதுல இப்படி இப்படி சண்டை போட்டே என்ன டென்ஷன் ஆக்குறானுங்க மா சண்டை போறாங்க ஏன் தான் இப்படி பண்றாங்களோ ச்சே கொஞ்சம் கூட ஷோக்கு கூப்பமே டீசன்ட்டா நடந்து போமே இருங்க அது இப்படியே போட கூடாது ஆமா அவன் ஸ்டைல் ஒன்னு பண்ணுவான் நல்லா ஃபைன் கெஸ்ட் பண்றத நீங்க சாப்பிடுங்க ஆமா ஓகே என்னமா நீ அது பண்ணுற ஆடியன்ஸ் சமைச்சு சாப்பிடுறோம்ல இதெல்லாம் நெய் வேணாம் நெய் கரிசி போட்டுக்கலாம் அண்ணே 100 வாட்டி வந்தனா குத்தி போறேன் நீ இப்படி வரா நீ போ போதும் வெந்தயம் ஏய் வெந்தயம் வேணா சீரகம் சீரகம் சோம்புடாது சோம்பாண்டாது சோம்பு போட்டு ஆமா சோம்பு போட்டு ஷெரீஃப் சோம்பு சோம்புடாது காஞ்ச மிளகாய் போட்டு போடுறோம் அப்புறம் பச்சை மிளகாய் மிஸ் பிகே பண்றாரு சித்தார்த்த அது கருகி அதுல என்ன ஸ்மெல் வருது நாயே போட்டு இருக்காரு வெயிட் இட்ஸ் வாட் பண்றாரு சூப்பர் என்ன பண்ண மேல பொரியல் போடுறோம் போடுவோம் நான் போடுறேன் இப்போ இல்ல இப்போ இல்லமா இப்போ இல்லமா எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசி அதை போட்டு பரட்டணுமா உக்குள்ள அவசரம் பாய் சரியில்லை அது மட்டும் நாங்கள் பாடுறது இல்லை இன்னைக்கு ஆடி கிடைச்சிக்காதீங்க எப்போதுமே நல்லா பாடுவான் இன்னைக்கு அது வாய் சரியில்லை போட்ட பெப்பரா நதுமலமே போட்டிங்களா பெப்பர் ஆமா மூஞ்சி மேலே போட்டான் விளையாட்டுக்கு
அதெல்லாம் நோண்ட கூடாது. லைட் எரியுது. அப்பட்டமா. என்ன போட்டீங்க இப்போ? ஏய் அது போட்டா நெய் போடு. ஐயோ அத சொல்ல கூடாதே. கொத்தமல்லி போட்டுருங்க கடைசியா. அவ்வளவுதான் அப்படி எடுத்துரு. ஏய் போந்தா. அவர் எப்படி கல்யாணம் ஆயிடுமா? கடைசியா என்ன எனக்கு தான் தெரியும். Give me the tissue, please. Hey. Bowl இல்லையா? இது எதுக்கு வேகலாம் வைக்கிறீங்க? நாங்க மட்டும் வச்சோம்னா அவங்க வைக்கவானா? Bowl. இது bowl இருக்கு. இதுக்கா black bowl. இவ்வளவு நேரம் சமைச்சீங்களே ஏதாவது ஆச்சா? எல்லாரும் இரும்புற லெவலுக்கு கொண்டு விட்டியப்பா. பாடி. ம் போடுங்க இதல. வெரி குட். டேய் நெய்யும் பொடியும் போடுற கடைசியா. அண்ணா இருங்க அண்ணா. நல்லா இருக்கும்டா. ஓகே. அந்த கீழ ரெண்டு வந்திருக்கிறதா? இல்லையே மேல தான இருக்கு. இல்லப்பா இல்லப்பா இது வேறப்பா. நீங்க உங்களுக்கு விருந்தோம்பல் தெரியுமா? அதை நாங்க நல்லா பண்ணுவோம். வெரி குட். கொஞ்சம் எலும்பு இருக்கும். தெரியல சந்தோஷம். எங்களால் முடிஞ்ச டிஷ்ஷை நாங்கள் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதை வீட்டில் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக சும்மா ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னும் போது ஏதாவது பண்ணுவீங்க தெரியுமா? அப்போ இந்த டிஷ்ஷை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் திவ்யாவை நீங்கள் திட்டிட்டு போகலாம். ஏன்னா நான் கேட்குற இன்கிரீடியன்ட் எதுவுமே அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கல. கருவேப்பிள்ளை எங்க 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 பட்டக்கிராம்பு எங்க பட்டக்கிராம்பு எங்க போட தெரியாதுன்னு சொல்லணுமா? கடைசியில தோசை எப்படி ஊத்தணும்னா அரிசி மாவு ஊத்தணும்னு போயிட்டு இருக்கு. மூணு பேரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. As usual என்ன வெச்சு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இல்லையே நாங்க நீ அவ்வளவு பண்ணவே இல்லையே. Subscribe to Behindwoods Ash. என்னது? சல்டன். ஏய் ஃபர்ஸ்ட் பேசுறா. Subscribe to Behindwoods Ash. Thank you so much. ஸ்டைல் ஆன இந்தியால ஸ்டைல் தான் வந்தா. I am Steve from Canada. I am woman. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. sweetkadai.com